அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பல்லாங்குழி சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் சாஸ். இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் செய்கிறோம். இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 2 ஸ்பூன் புளி, 4 ஸ்பூன் வெல்லம், 8-10 டேட்ஸ், சில்லி பவுடர், உப்பு. ஒரு சாஸ் பேனில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும் போது நம்ம புளியும் டேட்ஸும் ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கணும். நீங்கள் பார்க்குறீங்க நல்லா கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறம் அந்த டேட்ஸையும் அந்த புளியையும் எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதை அந்த தண்ணியிலேருந்தே எடுத்துருங்க. இந்த தண்ணியை வச்சுக்கோங்க, பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இந்த தண்ணி யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் இதை ஒரு 2-3 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சாஸ் பேனில் இருக்கிற தண்ணியோட இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருந்த வெல்லத்தை அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 மினிட்ஸாக அந்த தண்ணியோட அந்த வெல்லமும் நல்லா கொதிச்சிடும். அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை அந்த இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொதிக்க கொதிக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வரும். ஒரு 10-12 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறம் இந்த சாஸை ஒரு 5-10 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திக்காக நம்ம கடையில் வாங்குகிற சாஸ் மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி கருப்பு புளியில் செஞ்சதால் உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக வந்திருக்கு. நீங்கள் வெள்ளை புளியில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கான். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.